அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் நித்யஸ்ரீ. 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். மருதூர் நாகப்பட்டினம் மாவட்டம். நான் உங்களிடம் பேச வந்துள்ள தலைப்பு பனைமரம் பேசினார். நான் பனைமரம் பேசுகிறேன். கருப்பு கண் வீழ்த்து மண்ணுக்குள் வெள்ளையாய் பார்வை விட்டு பசுமையாய் விடிந்த தன் வாழ்வில் வானோங்கி நின்ற மரம் நான். வாளோடு பிறந்த தமிழ் குடியின் தோளோடு பிறந்த மரம் நான். போரில் வெற்றி பெற்ற வீரனுக்கு நாடறிய புகழ் பாடி பாராட்ட பணம்பு தந்த மரம் நான். சங்ககால காதலர்களின் நெஞ்சங்களை மஞ்சங்களில் பரிமாற பணி ஓலை தூது கொடுத்த காதல் வளர்த்த மரம் நான். கவிப்பாடும் கவிஞனுக்கு கலை உலக காவியங்களை படைக்க பனை ஓலை ஏடு தந்த மரம் நான். பாரில் படிப்போருக்கு தமிழனின் பழஞ்சுவடியை பல்லாயிரம் ஆண்டு அறிவு களஞ்சியமாக பாதுகாத்து உலக பொதுமுறையாக தந்த மரம் நான். தமிழனின் ஆரம்ப கால குடியிர் முதல் இன்றுள்ள அடுக்குமாடி குடியிருப்புகள் வரை கட்டுமான பொருட்களை தந்த மரம் நான். இன்றைய இயற்கை விவசாயம் தொடங்கி வெளிநாட்டு வியாபாரம் வரை தன்னை அடியோடு சாய்த்து பிளந்தாலும் நார்நாரை கிழித்தாலும் தமிழனின் பொருளாதார உயர்வை லாபமாக தந்த மரம் நான். என்னை வேலி கட்டி வளர்த்ததில்லை, தண்ணீர் ஊற்றி பார்த்ததில்லை, களை எடுத்து செய்தியில்லை, உச்சி முதல் பாதம் வரை எத்தனையோ பலன்களை வளர்ப்போருக்கு தந்த மரம் நான். பல ஆயிரம் ஆண்டுகளாக தமிழக மக்களின் வாழ்வாதாரமாக திகழ்ந்த மரம் நான். தமிழனின் பிறப்பு தொடங்கி இறப்பு வரை, சமய சடங்குகள் தொடங்கி வீட்டு விசேஷங்கள் வரை, கல்வி தொடங்கி கலாச்சாரம் வரை பனைமர பண்பாடு எங்கும் எதிலும் வியப்பிருக்கிறது. இதனால் பனைமர பழந்தமிழ் தனி சொத்தாகவே பார்க்கப்படுகிறது. பெண்மரம் காய் காய்க்கும், ஆண் மரம் பூ பூக்கும், ஆனாலும் அதிசயம் மறந்தாங்க. ஏனென்றால் பனங்காயை தவித்து மற்ற எல்லா பயனும் ஆண் மரமும் கொடுக்கும். மண்ணில் வீழ்ந்த பனங்காய் என்னும் கருப்பு முத்துகளின் விளையாய் இயற்கையின் அருக்கொடையாய் ஒரு ஆயில் கைத்து மண்மேல் வளர்ந்த கருப்பு வைரம் நான். தான் வளரும் உயரத்தின் அளவை போன்று மூன்று மடங்கு வேரை மண்ணில் செங்குத்தாக பாய்ச்சியதாலோ என்னமோ மூன்று தலைமுறைகள் வரை பலன் கொடுக்கும் நான் கற்பதகு என்னும் தலவிருஷமாக பல கோயில்களில் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறேன். நான் பனைமரம் மட்டுமல்ல, நமது பாரம்பரிய பார்வையில் நான் பயன்மரம். ஏனெனில் அடி முதல் நுனி வரை அனைத்தும் பயன் தருவதால் இன்றைய நவீன பார்வையில் நான் பனைமரம். யானையைப் போல் பனை என்கிற நான் இருந்தாலும் ஆயிரம் பொன், வீழ்ந்தாலும் ஆயிரம் பொன். பனையாயி என்னிடத்தில் அப்படி என்ன விசேஷம்? பனை வெள்ளம், பனக்கற்கன்று, நுங்கு, பதநீர் இவ்வளவுதானே என்றால் அது நம் அறியாமை. பனை என்கிற என்னிடத்தில் 801 விதமான பொருட்கள் பலன்கள் கிடைக்குதுன்னு அன்றி பட்டியல் போட்டிருக்கார் திருக்குழந்தை அருணாச்சல புலவர் தலவிருஷம் என்ற நூலில். பிரபல சமூகவியல் ஆய்வறிஞர் ஆ சிவசுப்பிரமணியன் பனைமரமே பனைமரமே என்று நூலில் பனை உச்சி முதல் பாதம் வரை என்னென்ன பகுதிகள், என்னென்ன பலன்கள் என சுருக்கமாக தந்துள்ளார். பனைமரமாகிய நான் எதற்கெல்லாம் பயன்படுவேன் என்றால் குறுந்தோலை, தோரணங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், சாரி ஓலை, கூடை, பெட்டி, பால் மற்றும் கவிழ் பொருட்கள் தயாரிக்க, பச்சை மட்டை, வேலி, நார், முரம், செருப்பு மற்றும் காய்ந்த பின்பு எரிபொருள் தயாரிக்க, பனங்காய், நொங்கு, பனமழம் மற்றும் பனங்கிழங்கு, பனை ஈர்க்கு, சவுகு, இடியாப்பத்தட்டு மற்றும் திருகணை, பாலி கற்கண்டு, பாலி, பதநீர், கல், பனை வெள்ளம் மற்றும் கற்கண்டு, சில்லாட்டை, பன்னாடை, எரிபொருள் மற்றும் துடைப்பம் தயாரிக்க, ஓலை, கூரை வேய, மீன்பிடி வலை செய்ய, பதநீர், கஞ்சியை ஊற்றி குடிக்க, நிலத்தில் உவர்தன்மை நீக்கும் உரமாக ஈர்க்கும் எடுக்க மற்றும் கலை பொருட்கள் செய்ய பயன்படுகிறது. உச்சி கொண்டை பகுதி மரத்தொட்டி செய்ய பாசனை குளங்களில் மடையாக பயன்படுகிறது. பத்தை பட்டை தட்டை அடிக்க, தரை தேக்கும் பிரஷாக பயன்படுகிறது. நடுமரம் வீடு கட்டும் விட்டமாக உத்திரமாக ஏற்றம் அமைக்க, மாட்டு வண்டி கட்ட, அடிமரம் வட்ட வடிவிலான நீர்த்தொடை தயாரிக்க. பல போர்களை கண்ட பனைமரமாகிய நான் முற்காலத்தில் போர் என்று வந்துவிட்டால் இராணுவ தடவாளங்களை அமைக்க காலாட்படை, யானைப்படை மற்றும் குதிரைப்படை ஆகியவை ஒன்றன் பின் ஒன்றாக படையெடுத்து செல்வது மரபு.
அவற்றிற்கு காரணங்களும் உண்டு. அதில் ஒன்று போர் புத்தி யுத்திகளை செயல்படுத்தவும், மற்றொன்று உணவு தண்ணீர் தட்டுப்பாட்டை போக்கவும் இவ்வாறு படைகள் செயல்பட்டது. இது பனைமரமாகிய நான் இராணுவ தடவாளங்களை அமைக்கவும், படிகள் நீராதங்களை கடந்து செல்ல சிறு சிறு பாலங்களை அமைக்கவும், எதிரி நாட்டு சுற்றுச்சு மதில்களை உடைக்கும் பெரிய கவன் போன்றவை, தண்ணீர் சேமிக்கும் பெரிய தொட்டிகள் அமைக்கவும் பயன்படுத்தப்பட்டேன். அது மட்டுமின்றி முன் செல்லும் படை வீரர்களுக்காக பசி தாகத்திற்கு பனைமரமாகிய நான் நுங்கு கொடுத்தேன். அடுத்து செல்லும் படைக்கு பனைமரமாகிய நான் பனங்காய் கொடுத்து பசியாற்றினேன். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக வெற்றியை பாடுபட்டவர்களின் வசம் சேர்த்து வரலாற்றை படைக்க உதவி செய்தவை இருந்த இந்த பனைமரமாகிய நான். சங்க இலக்கியங்களும் ஐம்பெருங்காப்பியங்களும் தொல்காப்பியம் முதலான இலக்கண நூல்களும் திருக்குறள் ஈராக நாம் பெற்ற அனைத்து தமிழ் செல்வங்களும் பனைமரமாகிய ஓலைச்சுவடினால் தான் அனைவருக்கும் கிடைத்தது. பனை என்கிற நான் இல்லை என்றால் அனைவருக்கும் மொழி இல்லை, வரலாறு இல்லை, என் பாரம்பரியமே இல்லை என்பதை உணரும் போது மெய்சிலிருக்கின்றது. அதற்கேற்ப சங்க கால பிள்ளைகள் தங்களின் இலக்கண நடை வார்த்தைகளை இலக்கண நூல்களாக உயிர் பெறச் செய்த பனைய நான் துணையை தரணி அறிய செய்தார்கள். கிணைத்துணை நன்றி செய்யணும், பனைத்துணையாக கொள்பவர் பயன் தெரிவார் என்றும், பனையாகிய எண்ணெய் பயன்மரம் என்றும் திருக்குறளில் திருவள்ளுவர் சிறப்படைய செய்துள்ளார். என்னை வெட்டி வீட்டி நெஞ்சை பிளந்தாலும் ஊருக்கே நேழ்தரும் மரம் நான். தமிழ் பாரம்பரியத்துக்கே குடல் தந்த மரம் நான். பனை செய்தால் பாரம்பரியம் செய்யும், பனை அழிந்தால் பாரம்பரியமே அழியும். நன்றி, வணக்கம்.